தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கர்நாடகாவில் வெள்ளம் ஓடிய தரைப்பாலத்தை ஜேசிபியில் பயணித்து மாணவர்கள் கடந்தனர். பாகல்கோட் மாவட்டம் குல்லடகுட்டாவில் தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி மழைநீர் ஓடியது. இதன் காரணமாக பள்ளி செல்லும் மாணவர்கள் கடந்து செல்ல முடியாமல் தவித்தனர். அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தனது ஜேசிபி வாகனத்தின் முன்பாக மாணவர்களை அமரச் செய்து பாலத்தின் மறுபக்கத்திற்கு அழைத்துச் சென்றார். ஓணம் பண்டிகையொட்டி தமிழகத்தில் சென்னை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. கேரளாவில் ஓணம் பண்டிகை களைக்கட்டியிருக்கும் நிலையில் மாநில எல்லையில் உள்ள மாவட்டங்கள் மற்றும் கேரள மக்கள் அதிகம் வசிக்கும் மாவட்டங்களில் உள்ளவர்களும் விழாவை கொண்டாடும் வகையில் விடுமுறை விடப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை, திருவள்ளூர், கோவை, நீலகிரியில் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இவரு டார்பருங்கிற ஒரு தரமான ஆடு வகையை வளர்த்து சுமார் வருஷத்துக்கு 40-50 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்க தெரிஞ்சுக்கணுமா, அவர்கிட்ட கத்துக்கணுமா? திருப்பூர், ஈரோடு, கன்னியாகுமரி ஆகிய 7 மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு பின்னர் திரும்ப பெறப்பட்டது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட இன்ஜின் பாகம் கொண்டு உருவான புதிய F-35 ரக ஜெட் விமானத்தை அமெரிக்கா ஏற்க மறுத்துள்ளது. விமானத்தில் பயன்படுத்தப்படும் காந்தம் தயாரிக்கப்படும் கலவையில் உள்ள பாகம் அங்கீகரிக்கப்படாது என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் ஏற்கனவே உள்ள F-35 ரக விமானங்கள் தொடர்ந்து பயன்பாட்டில் இருக்கும் என அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் தெரிவித்துள்ளது. இது பாதுகாப்பு குறைபாடு அல்ல என்று அந்த விமானத்தை தயாரிக்கும் லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹைதியில் பிரதமர் ஏரியல் ஹென்றி பதவி விலக கோரி மீண்டும் போராட்டம் தீவிரமடைய தொடங்கியுள்ளது. போர்ட் ஆஃப் பிரின்ஸ் நகரில் டயர்கள் வாகனங்களால் மறிக்கப்பட்ட சாலைகளில் போராட்டக்காரர்கள் முழக்கமிட்டபடி அணிவகுத்தனர். பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய போதும் அவர்கள் கலைந்து செல்லவில்லை. விலைவாசி உயர்வால் பொருட்களை வாங்க முடியாத நிலை இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்தனா்.